உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அத்தை, நீங்க பள்ளிக்கூடம் விஷயத்த மனசுல வச்சுட்டு தானே கோவமா இருக்கிய? நான் கோவப்பட்டு என்னத்த ஆக போகுது? மனசு கஷ்டம், விட. என்னத்த இது, நீங்களே புரியாம பேசலாமா? இல்லத்தா, அவர் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குது, சந்தோஷம்தான். அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. இம்புட்டு நாளா ஊதாரித்தனமா எந்த வேலையையும் உருப்படியா செய்யாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனே வருத்தப்பட்டு எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுன்னு கேட்டப்ப அத கூட என்னால பண்ணி கொடுக்க முடியல. இம்புட்டு நாளா தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவனும் ஏன் புள்ளதானே. இவனை பெத்த வயத்துலதான் அவனையும் பெத்தேன். எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒண்ணுதான். இவன் வாழ்க்கை சரியாயிடுச்சு, நல்ல ஒரு இடத்துலதான் இருக்கான். அவன் மட்டும் அப்படி இருந்தா பெத்த மனசு கஷ்டப்படாம எப்படி இருக்கும்? அப்போ நான் பண்ணத தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு சரி எனக்கு தெரியாது, எனக்கு அம்புட்டு விவரம்லாம் இல்ல. தன்னை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சவன விட்டுட்டோம். திரும்ப ஊதாரித்தனமா தானே போவான். தப்பு பண்ணா பெத்தவங்க சரி பண்ணணும்னு தானே ஒவ்வொரு தாய் தகப்பனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், நாம அதை சரி பண்ணாம விட்டுட்டோம். அத்தை, பதவியில இருக்கிறனா எது சரின்னு பார்த்து தானே பண்ணணும். நம்ம குடும்பத்துக்காக நினைச்ச ஒரு விஷயத்த பண்ண முடியாதுல்ல. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னக்கா புரியாம பேசுற? அம்புட்டு யோக்கியமா திருந்தவனா இருந்தா எதுக்கு பள்ளிக்கூடத்து போகும்போது குடிச்சிட்டு போன? அது தப்பு இல்லையா? அவன் என்னைக்குமே பண்ணாத தப்பையா பண்ணிவிட்டான். ஏதோ குடிக்கிறவன் தானே, இப்பதான் திருந்தணும்னு நினைச்சிருக்கான். அவனை படிப்படியா தாமா மாத்த முடியும். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. நல்லா இருக்கு உன் கதை, வா வந்து சாப்பிடு, அப்புறம் என்னன்னு பேசிக்கலாம். வா. வேணாடா, நீங்களே சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடலனா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். எங்க அக்கா சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேணாம். மாப்பிள உனக்கு? எனக்கும் வேண்டாம். எல்லாரும் சாப்பிடாம இருப்போம். எனக்காக யாரும் சாப்பிடாம வைத்த காய போட வேண்டாம். வாங்க சாப்பிடலாம். அப்படி போடு, வா உட்காரு, தட்டை எடுத்து குடுமா. பெண்ணா, உன் சின்னவனுக்கு ஒரு வழிபடி கொடுக்கணும், அப்படிதானே? முதல்ல சாப்பிடு, ரெண்டு இட்லி வைமா. இந்தாங்க. வாடா வடிவேலு, சாப்பிடலாம், வா வாயா. சாக போற உனக்கு எதுக்குமா சாப்பாடு? செத்ததுக்கு அப்புறம் ஒரே அடியா போடுவாங்களே கடைசியா வாய்க்கரிசி, அது போதும். டேய் லூசு பயல, ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் கிறுக்குத்தனமா தான் பேசுறேன். நான் கட்டின பொண்டாட்டி முன்னாடியே என் மாமனாரு காரி துப்புறாரு. ஒழுங்கா எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல, நீங்க என்ன பண்ணீங்க? எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்க. சொந்தம் இல்ல பந்தம் இல்லன்னு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அதான் மருந்து குடிச்சிட்டேன். மருந்தா? டேய் என்னடா சொல்ற? நான் விளையாடலமா, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன பெத்த நீயே என்ன மதிக்கல, அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க யாரு என்ன மதிப்பாங்க? நான் போறேன், நீங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நான் இப்ப எதுக்கு வந்தேன் பாக்குறீங்களா? அனாத போனமா போனா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். சொந்தம் வந்தோன்னு நாலு பேர் தூக்கறதுக்கு வேணும்ல, அதான் நான் இங்க வந்தேன். என்னன்னு பாருங்க.
இப்பதானே திருந்தி வாழ ஆசைப்பட்டா, ஒரு வாய்ப்பு குடுக்க கூடாதா? ஏத்தா இப்படி பண்ணிட்ட? ஐயா வடிவேலு, வடிவேலு. மாப்பிள்ள பொழப்பானாடா, பயமா இருக்குடா. எனக்கு என் புள்ள வேணும்டா. ஒண்ணு இருக்கா, நீ கொஞ்சம் பயப்படாம தைரியமா இருக்கா, அழுக நிப்பாட்டுக்கா. ஐயா, என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது இல்லையா? அவன் பொழைச்சுக்குவான்ல? என்னங்கய்யா சொல்லுங்கய்யா. அலாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது. அவர் உடம்புல இருந்து மருந்து முழுசா எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன இதுன்னு எங்களால சொல்ல முடியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.